வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் தாங்க. இந்த பாட்டில் வச்சுட்டு நம்மள்கிட்ட எந்த கிளாஸ் பாட்டில் இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அழகான பாட்டில் இருந்தால் அழகாக இன்னும் டெக்கரேஷன் சூப்பராக பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி நம்மள்கிட்ட இருக்க ஏதாவது கார்ட்போர்டு இல்லை அட்டைங்க எதாக இருந்தாலும் ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம ஒரு தட்டு வச்சுக்கலாம். அதாவது இந்த பாட்டிலுக்கு வெளியில் கொஞ்சம் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். அதுக்காக நீங்கள் ஏதாவது தட்டு இருந்ததுன்னா கூட வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வரும். பாருங்கள், இது போல் நம்ம நாலு வேணும் நமக்கு. ஏன்னா கொஞ்சம் திக்னஸ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும், இதுலேருந்து ஹோல்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நான் வந்து பாருங்கள் இது ரெண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வைக்கிறதுக்கு அதே போல் ரெண்டு எடுத்திருக்கேன். நம்ம இது போல் வச்சுட்டு ரவுண்ட் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இதில் ரெண்டு, இது ரெண்டுத்தையும் ஒட்டிக்கணும். அதே போல் இதையும் ஒட்டிக்கலாம். அதே போல் இந்த இடத்துல சின்ன அட்டையை இந்தமாரி இது உள்ள இப்படி போட்டுக்கணும். பாருங்கள் பாருங்கள், எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாக ஒட்டிட்டோம். இதையும் ஒட்டியாச்சு, இது இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம இந்த பாட்டிலில் டெக்கரேஷன் பண்ணிப்போம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அட்டையை வச்சு செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். இதில் வந்து பட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஷ்ஷோட பட்ஸ் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து ஸ்டார் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம், இல்லை பூ மாதிரி எப்படி உங்களுக்கு வருதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு சென்டரில் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டார் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு ஸ்டார், இந்த பக்கம் ஒரு ஸ்டார், அது போல் சுற்றி நாலு ஸ்டாரு, நடுவில் இந்த ஸ்டார் வச்சுக்கோங்க. சுற்றி போடுற ஸ்டார் வந்து க்ரீன் கலரில் போட்டுக்கலாம். நான் அதுக்கு க்ரீன் கலர் எடுத்துருக்கேன். நம்ம பட்ஸையே இந்த பக்கம் திருப்பிட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் நாலு பக்கம் நாலு க்ரீன் கலர் போட்டுக்கலாம். நான் போட்டுட்டு காட்டுறேன். பாருங்கள், எல்லாத்துலேயும் ஸ்டார் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ரெட்டு சுற்றி க்ரீன் கலர், அதுக்கப்புறம் க்ரீன் நடுவில் சுற்றி ரெட்டு. இதுக்கப்புறம் நம்ம 3D லைனர் எடுத்துக்கலாம். அந்த ஸ்டாரை சுற்றி ஒரு கோட்டிங் மாதிரி கொடுங்க. இதே போல் எல்லாத்துக்கும் கொடுங்க. நடுவில் சும்மா ஒரு வேறு புள்ளி வச்சுக்கலாம். இதுமாரி ஃபுல்லாக கொடுத்துட்டு கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னா உங்களுக்கு ஷைனிங்காக தெரியும். நான் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு காட்டுறேன். பாருங்கள், நான் ஃபுல்லாக 3D லைனர் அடிச்சிட்டேன். இது கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஷைனிங்காக இருக்கும். இது இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம பேப்பர் டேப் எடுத்துப்போம். பேப்பர் டேப்லே நம்ம மேலே கலர் அடித்தா கூட ஒன்றும் தெரியாது. கலர் அடிக்கிறதுக்காக பேப்பர் பிளேட் இது பாருங்கள், நான் சுற்றி ஒட்டியிருக்கேன். ஒட்டுறதையும் காட்டும் பாருங்கள், எந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே அமுக்குனிங்கன்னா ஒட்டிக்கிட்டே வந்துடும். அவ்வளோதான் அதை பாருங்கள். இது மேலே நம்ம கலர் அடிக்கவா ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த ஜாயிண்ட்டும் தெரியாது. அவ்வளோதான். அதே போல் நான் எல்லாத்தையும் ஒட்டிட்டேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம பாட்டிலில் இது ட்ரை ஆனதுக்கப்புறம் பாட்டிலில் செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுக்கு நான் வந்து கோல்டு கலர் இருக்கும், கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இதே போல் எல்லா அட்டையிலையும் கோல்டு கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அடிச்சுட்டு நான் காட்டுறேன். பாருங்கள், ஃபுல்லாக நம்ம கோல்டு கலர் அடிச்சிட்டோம். அதே போல் எல்லா அட்டையிலையும் அடிச்சுக்கலாம். பாருங்கள், இதுக்கப்புறம் நம்ம இதை செட் பண்ணிக்கலாம்.
ஃபுல்லாக நம்ம கலர் பெயிண்ட்லாம் பண்ணி வச்சு இப்போ வந்து இந்த அட்டை மேலே நம்ம இதை வச்சு ஒட்டிடுவோம். கரெக்டாக வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம ஹோல்ட் பண்ண அந்த அட்டையும் மேலே வச்சுப்போம். பாருங்கள் இந்தமாரி வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இந்த சின்ன அட்டையும் வச்சுக்கலாம். சின்னதாக ஒன்று கட் பண்ணோம்ல அந்த அட்டையை அந்த மூடிக்கிட்ட வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம ஒட்டிடணும். பாருங்கள் எல்லாத்தையும் போட்டாச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு கீழெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த நம்ம ஒட்டின டேப்பு பேப்பர் டேப் ஒட்டின இடம்லாம் தெரியாத மாதிரி ஜரிகை வச்சு ஒட்டிக்கலாம். இல்லை ஸ்டோன் இருந்தாலும் ஸ்டோன் வச்சு ஒட்டிக்கலாம். நான் இந்தமாரி ஜரிகை எதனா இருக்கான்னு பார்த்துட்டு அந்த டிசைன் இருக்கிற மாதிரி பார்த்து ஒட்ட போகிறேன். பாருங்கள் இது கொஞ்சம் வளையாது, அதனால் நம்ம வேறு டிசைனில் ஜரிகை வச்சு கொஞ்சம் துணி மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வரும். பாருங்கள் இந்த இடம் இந்தமாதிரி ஸ்டோன் வச்சுருந்தால் கொஞ்சம் எடுத்து காட்டும், அழகாக இருக்கும். அதுமாரி பார்த்து நம்ம ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே ஒட்டிடுவோம். இதை இந்த இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. நம்ம சுற்றி கூட ஏதாவது பேப்பரில் ரவுண்ட் ரவுண்டாக சுருட்டிட்டு அழகாக சுற்றி ஒட்டவும் செய்யலாம். அதுவும் அழகாக இருக்கும். கூண்டு மாதிரி பேப்பரை ரோல் பண்ணிவிட்டு சுற்றி கூட ஒட்டிட்டு அந்த பேப்பரில் கலர் அடிச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம். உங்களுக்கு என்ன டிசைன் தோணுதோ அந்தமாரி செஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு கிராஃப்ட் செஞ்சோம்னா அது ஒரு ஐடியா தான். அவங்கவுங்களுக்கும் ஒரு ஒரு இண்டிவிஜுவலான ஐடியா கிடைக்கும். அதில் நீங்கள் இன்னும் அழகாக எக்ஸ்ட்ரா டிசைன்லாம் பண்ணிக்கலாம். பாருங்கள் எதையும் ஒட்டிட்டோம். இப்போ வந்து இதை சுற்றி நம்ம இந்த ஜரிகை ஒட்டிக்கலாம். இது ஸ்டோன் இருக்கிற ஜரிகை. உங்களுக்கு கலர் ரெட் கலர் க்ரீன் கலர் இருந்தாலும் ஒட்டிக்கலாம். இது எல்லோ கலர் ஸ்டோன்னு நான் அப்படியே ஒட்டிடுறேன். இது சுற்றி நம்ம ஒட்டிக்கலாம். மேலே ஃபுல்லாகவும் கீழேயும் ஒட்டிப்போம். பாருங்கள் நான் மேலே கீழே அந்த பாட்டிலுக்கு பக்கத்தில் எல்லாத்துலேயும் ஒட்டிட்டேன். அந்த இடையில் கூட ஏதாவது டிசைன் ஸ்டோன்கிட்ட இருந்தாலும் ஒட்டிக்கலாம். இப்போ இது முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் அந்த பாட்டிலோட மேல் பகுதி வந்து பாட்டில் தெரியுது, அதை மூடுறதுக்காக நம்ம இந்த பாருங்கள் கிளிட்டரில் ரெட் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம பாட்டில் அந்த மேலே மூடினது, நம்ம எதுவுமே ஒட்டினது எல்லாமே மறைஞ்சிடும். பாருங்கள் நம்ம பேப்பர் டேப்பில் ஒட்டின எல்லா டேப் ஒட்டிட்டு மேலே கலர் அடித்தோம் இல்லையா, அந்த டேப் ஒட்டின இடத்துலலாம் இந்தமாரி ஜரிகைலாம் வச்சு ஒட்டிட்டிங்கன்னா அந்த இடத்துல எந்த கேப்பும் தெரியாது, அந்த இதுவும் தெரியாது, ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ இதே போல் நம்ம பாட்டிலை சுற்றி இந்தமாரி ஒட்டிப்போம். கலர் கலராகவும் ஒட்டலாம், இல்லை கோல்டு கலர் இருந்தாலும் ஒட்டிக்கலாம். நான் தனியாக தெரியறதுக்காக ரெட் கலர் ஒட்டுறேன். பாருங்கள் இந்தமாரி சுற்றி ஒட்டிக்கோங்க. ஒட்டும்போது உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ரவுண்டு ஷேப் மாதிரி கிடைக்கும். நீங்கள் ஒரு கலர் கோல்டு கலர், ஒரு கலர் ரெட் கலர் அந்தமாரியும் ஒட்டலாம், அழகாக இருக்கும். இல்லை ஃபுல்லாக கோல்டு கலராக கூட ஒட்டினா இன்னமும் நல்லாயிருக்கும். நான் ரெட் கலர் ஒட்டுறேன் டிஃப்ரெண்ட்டாக தெரியணுன்றதுக்காக. இதே போல் நம்ம சுற்றி ஒட்டிடலாம். நான் ஒட்டிட்டு காட்டுற பாருங்க. பாருங்கள் சுற்றி ஒட்டிட்டோம். இது பாட்டில்ன்றதுனால இது உள்ள லைட் எதுவும் வைக்க முடியாது. நான் அந்த சின்ன குட்டி குட்டி பல்பு தான் உள்ளே போட்டு எரிய வைக்க போகிறேன். பாருங்கள் உங்களுக்கு இது ஹோல்டு பண்ணுறதுக்காக
இந்த ஜரிகையிலே நான் கொடுத்துருக்கேன். இதை நம்ம தூக்கி தொங்கவும் விடலாம். பாட்டிலில் அது முன்னாடி முடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், இப்போ லைட்டு போட்டோம், சூப்பராக இருக்கும். நைட்டில் பாருங்கள், அழகாக இருக்கும். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன், ஈஸியாகவும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இது நம்ம கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.